தேனி மாவட்டத்தில் தனக்கு சமமாக அமர்ந்து பீடி குடித்த பட்டியல் இனத்தவரை அறிவாளால் வெட்டியிருக்கிறார் ஒரு இளைஞர். தீண்டாமை கொடுமை இன்னும் முடியவில்லையா? இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்குறாங்க என்பது அடிக்கடி நம் காதில் விழும் வார்த்தைகள். ஆனால் தேனி மாவட்டத்தில் சமமாக அமர்ந்து பீடி குடித்ததற்காக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த நபருக்கு அறிவாள் வெட்டே விழுந்துள்ளது. நடந்தது என்ன? தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள டொம்புச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் 24 வயதான அலெக்ஸ் பாண்டியன், அதே ஊரைச் சேர்ந்தவர் 45 வயதான பழனிச்சாமி, இருவரும் விவசாய கூலி தொழிலாளர்கள். இவர்களில் பழனிச்சாமி பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். செவ்வாய்க்கிழமை காலையில் பட்டாளம்மன் கோவில் அருகே பழனிச்சாமி அமர்ந்து பீடி குடித்துக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற அலெக்ஸ் பாண்டியன் பழனிச்சாமியிடம் பீடி கேட்டு வாங்கி புகைத்துள்ளார். சிறிது நேரத்தில் பழனிச்சாமியை பார்த்து ஆத்திரமடைந்த அலெக்ஸ் பாண்டியன், எனக்குச் சமமாக அமர்ந்து நீயும் புகைபிடிப்பதா என ஜாதி பெயரை சொல்லி திட்டியுள்ளார். மேலும் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் பழனிச்சாமியின் காது, கழுத்து மற்றும் கைகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். அலறல் சத்தம் கேட்ட கிராமத்தினர் பழனிச்சாமியை மீட்டு தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கைதான அலெக்ஸ் பாண்டியன் கஞ்சா மது போதைக்கு அடிமையானதாலும் ஒரு பொது இடத்தை ஆக்கிரமித்திருப்பதாகவும், இதுபோல அடிக்கடி அறிவாள் தாக்குதல்களில் ஈடுபடுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புகாரின் பேரில் வீட்டில் பதுங்கியிருந்த அலெக்ஸ் பாண்டியனை பழனி செட்டிப்பட்டி போலீசார் கைது செய்தனர். அவர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அலெக்ஸ் பாண்டியன் மீது காவல் நிலையத்தில் ஏற்கனவே 5 வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.